ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கண்ணம்மாக்கட்டப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதரிங்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஃப்ராக்ஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சுடிஸில் டிசைன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு சின்ன பொருள் மட்டும்தான். இது நார்மல் மிஷினே ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதாவது நார்மலாக பெடல் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணலாம், மோட்டர் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி பவர் மிஷின்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு பொருள் நம்ம தேவை கிடையாது. ஒரே ஒரு சின்ன நேடில் ஆர் ஹூக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊசி இருந்தால் போதும், ஒரே ஒரு சேஃப்டி பின் இருந்தால் போதும். ஸோ இதை இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்குல்ல, அதை லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு ஒரு விரலால் அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த கேப் வந்து ஒரு சின்ன கேப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து இந்த பின்னை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் ஃப்ரண்ட் சைடு வந்து அழுத்தியும் பேக் சைடு வந்து லைட்டாக தூக்கியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நம்பர்ஸ் வந்து நம்ம கவனிக்கணும், அதாவது ஸ்டிச்சோட லென்த் வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயோ மூணுலேயோ வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது, ஃபுல் லென்த் வச்சுக்கோங்க. அதாவது 5 வச்சுக்கோங்க, நம்பர் 5 லென்த்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் அந்த கேதரிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம 5 வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நீளமான பீஸ் எடுத்திருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி நான் வந்து பின் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். வேறு எதுவுமே பண்ணல, நூலை இழுத்து பிடிக்கவோ எதுவுமே பண்ணல. நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேதரிங் சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே சிம்பிள் தான், பட் ஆனால் அது வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அதே மாதிரி அது வந்து டிசைன் மேக்கரில் தான் இன்னொருமே சூப்பராக இருந்தது. இது வந்து நார்மல் மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே ரொம்பவே நீட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக அந்த பின்னை இன்செர்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இன்செர்ட் பண்ண பின்னை எடுத்துட்டு நார்மலாக இதுக்கு மேலே ஒரு 2 நம்பரில் ஸ்டிச் லென்த் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம் சேஃப்டிக்காக. ஏன்னா நம்ம லாங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பிடிச்சி இழுக்கும்போது இது கேதரிங் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு சேஃப்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக அது கேதரிங் வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ நிறைய மேக்ஸி ட்ரெஸ் சுடிதார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேதரிங் வச்சு தான் வருது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டடா, பாய் பாய்.